மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை 9:30 உங்கள் விஜயில். அஜித்குமார் நடித்த பிளாக் பஸ்டர் மூவி வலிமை இப்ப உங்க Z5 ஆப்ல பாருங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். காவல்துறை என்ன விளக்கல, நாங்க ஒரு லெட்டர் யூனியன் ஹோம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்கோம், அதனுடைய ரிப்பர்கஷன் பார்ப்பேன், காவல்துறை பார்ப்பார். காவல்துறை இங்க வந்து பொலிட்டிக்கல் மாஸ்டருக்கு வந்து எஸ்னோ சொல்ற காவல்துறை இல்ல. இந்தியாவுடைய சட்டத்தை, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக யூனிஃபார்ம் போட்டு காவல்துறை நண்பர்களுக்கு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் போகுது. எங்கேயோ இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கவர்னரை பிடிக்கல அப்படின்னு இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதை ஃபாலோ செய்ய வேண்டிய கடமை காவல்துறைக்கு கிடையாது என்பதை காவல்துறை நண்பர்கள் எப்போது புரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுது வரக்கூடிய சட்ட சிக்கல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் இது சும்மா வரப்போகிறதில்லை. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் ரிட் பெட்டிஷன் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் மீது எப்படி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்? குறிப்பாக கீழே இருக்கக்கூடிய நம்ம சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்லாம் ரொம்ப பாவம், அரசியல் காரணத்துக்காக அவங்களை போட்டி வாட்டி உடச்சிக்கிட்டு இருக்காங்க. யாராவது ரெண்டு பேர் சென்னையில் உட்காந்துட்டு அமைச்சர்கள் மிரட்டுறாங்க, ஒரு பக்கம் சிஎம் மிரட்டுறாருனா எப்படி அவங்களுடைய வேலையை செய்ய முடியும்? சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய டிஜிபி அவர்களே வாயை மூடிக்கொண்டு சும்மா இருப்பது நமக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது. இந்த நேரத்தில் டிஜிபியினுடைய ஸ்டேட்மெண்ட் வேணும். அவர் ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும், அவர் கண்ட்ரோல் எடுத்திருக்கணும். இதெல்லாம் கண்டுக்கூடாது. யாரெல்லாம் கருப்பு கொடி காட்டுறாங்களோ பிடிச்சி உள்ளே போனோம், அல்லது வேறு இடத்துல டெமோக்ரஸியில் ஜனநாயகத்தில் கருப்பு கொடி காட்டுவதற்கு உரிமை இருக்குன்னா வேறு இடத்துல அந்த கான்வாய்க்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல ஒரு பொது இடத்துல இதுக்கும் அதுக்கும் கேப் வச்சு பண்ணணும். கவர்னர் போகிற ரோடு மேலே கருப்பு கொடி, கவர்னர் கார் வந்தோடனே கருப்பு கொடி காட்டுறவங்க ரோட்டுக்குள்ளே, கான்வாய் ரோட்டிலேருந்து கீழே போகும் பொழுது இந்தியாவில் பார்க்கக்கூடிய அனைவருமே தமிழக காவல்துறைக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, ஒரு மாண்பு இருக்கிறது. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அதிகாரிகள். அதையெல்லாம் திமுக அரசு வந்த பின்பு 10 மாத காலமாக அது கை நழுவி போய் கொண்டிருக்கிறது என்பது வரலாறும் மன்னிக்காது, தமிழக மக்களும் மன்னிக்க மாட்டார்கள். இது பெரும் வருந்தத்தக்க ஒரு செயல். யார் சொன்னா? உதயநிதி அவர் கார் வந்து கமலாலயம் வர்றதுக்குலாம் அருகதை இல்லை. கமலாலயத்துக்கு கார் வரணும்னா அந்த காருக்கு ஒரு தரம் இருக்க வேண்டும். சும்மா வர்றவங்க போகிறவங்க காரெல்லாம் கமலாலயத்துக்கு நாங்கள் விடுறது கிடையாது. அதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி ஒரு கார் வாங்கி அந்த மாதிரி அரசியல் அவர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்காக சினிமா படத்தை நடிக்கிறத குறைச்சிட்டு மக்களுக்காக கீழே இறங்கி பணி செய்யும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கமலாலயத்துக்கு வருவதற்கு அருகதை இருக்கும். அதுவரை அந்த கார் கமலாலயம் பக்கம் வண்டி எடுத்தால் கூட சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் ஒரு வண்டி ஒரு படம் பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் படத்தில் லக்ஷ்மின்னு கார் பேர், சூப்பர் ஸ்டார் ஐயா ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணால் லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகாது. கமலாலயம் பக்கம் வரணும்னு உதயநிதி அவர்கள் முயற்சி பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு ஒரு இது வேணும், ஒரு எத்திக்ஸ் வேணும், அந்த மாதிரி அரசியல் செய்யணும். கமலாலயத்துக்கு வர்றவங்கெல்லாம் சுயமாக இவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், தனியாக பிறந்து அரசியல் செய்து மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் கமலாலயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பணியாளர். 3வது தலைமுறையாக 5வது தலைமுறையாக ஏ பர்சன் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அவங்களுக்கெல்லாம் கமலாலயத்தில் இடமே கிடையாதுங்க.